அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், சாதகங்கள் என்னென்ன, பாதகங்கள் என்னென்ன, என்ன மாதிரியான இறை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பு, இந்த மாதிரி பல வகையான தகவல்களை இன்றைக்கி இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனி பெயர்ச்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தா வரக்கூடிய ஜனவரி 17ஆம் தேதி 2023லேருந்து 2025 ஏப்ரல் வரைக்கும் இந்த பெயர்ச்சி இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கும்போது எப்போவுமே எல்லாருக்குமே மனசில் ஒரு சின்ன கலக்கம் பயம் இருக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சினாலே ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கிறது சகஜம்தான். கவலைப்பட வேண்டாம், சனி பகவான் மாதிரி கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை. என்னென்னா சனி பகவான் வந்து கர்மக்காரகன், அவருடைய வேலை என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை கணக்கு பார்த்து நீங்கள் செஞ்ச பணிகளுக்கான பலன்களை தான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அது உங்களுக்கு சுப பலன்களாக கிடைக்கிறதும் அசுப பலன்களாக கிடைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கான பலன்களை தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த சனி பெயர்ச்சி வந்து நிச்சயமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு மாற்றத்தை உண்டாக போகுது. அதே மாதிரி வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து பொதுவான பலன்கள் தான். கோச்சார அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறது பொதுவாக சொல்லப்படுது. அதனால் இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் துல்லியமாக 100% பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகப்படி தசா புத்தி உங்களுக்கு எப்படி இருக்கோ, தசாநாதனும் புத்திநாதனும் சுபரா அசுபரா இல்லை பாதகரா மாரகாதிபதியா பாதகாதிபதியா கொல்லாரா இல்லை அவங்க இருப்பிடம் எப்படி இருக்குது, மூல திரிகோணத்தில் உட்காந்துருக்காங்களா, மறைவு ஸ்தானங்களில் உட்காந்துருக்காங்களா, ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்காங்களா, நீசம் அடைஞ்சிருக்காங்களா, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கான பலன்கள்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்கும். அதனால வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிறது பொது பலன்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள். சனி பகவான் இப்போ மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆறாரு. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோச்சாரப்படி இது 7ஆம் பாவகம், அதாவது கலத்தரஸ்தானம். மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி கொஞ்சம் அதிக பயத்தை கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்கள் ராசி அதிபதி, அதே மாதிரி சனி பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு பகை கிரகமாக இருப்பார். அதனால் சனி பகவானை நினச்சி ஒரு குழப்பமோ பயமோ வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இருக்கிறது உண்டு. ஆனால் கவலைப்பட வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சினால் உங்களுக்கு பெரும்பாலும் எந்தவித பிரச்சனைகளோ கெடுபலன்களோ தீமைகளோ வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். என்னென்னா கண்டக சனி பார்வை இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக உங்களுக்கு பெருசாக ஏதோ கண்டம் வரப்போதோ பிரச்சனைகள் வரப்போதோ அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், வீட்டில் வேலையில் தொழில் செய்யும் இடத்துல அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட சுற்றத்தார்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஃபாக நடந்துக்கும் போது பொறுமையாக நிதானமாக செயல்படும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சினாலே சிம்மத்துக்கு அது கெடுதல்களை தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்துல வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்துலேயும் அப்படியே தொடரும். வேலை பளுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கடுமையான உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும். அதுக்காக நீங்கள் செஞ்ச பணிகளுக்கான உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கடுமையாக செய்யுங்க. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வரும். நீங்கள் அதிகமாக கோபப்படும் போது உங்கள் குணம் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடலாம். அதனால் சிம்ம ராசிக்காரங்க வேலை செய்யும் இடத்துல நிதானம் பொறுமை எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்தே போங்க. தொழிலையுமே ரொம்ப விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்கள். ஏதாவது புதுசாக ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக செயல்பட பாருங்கள். பெரிய முதலீடுகள் சம்மந்தமான விஷயங்களில் அதிக கவனம் எச்சரிக்கை தேவைப்படும். சிலர் வந்து அட்வான்ஸ் கூட வாங்காமல் ஃபுல் ஆர்டர் எடுத்து பண்ணுவாங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்கள். அடுத்தவங்களுக்காக எந்த இடத்துலையும் நீங்கள் முன்னின்று எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. அதே மாதிரி வேலை செய்யும் இடத்துல விட்டு கொடுத்து போங்க, கடுமையாக உழைங்க. உங்களை பற்றியோ உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி யார்கிட்டேயும் நீங்கள் வந்து சொல்லவே சொல்லாதீங்க. நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி
உங்கள் நலன் விரும்பியாக இருந்தாலும் சரி, யார்கிட்டையும் உங்களை பற்றின எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. அதே மாதிரி தொழில் சம்மந்தமான உங்கள் முன்னேற்றத்துக்கு காரணம் என்ன, உங்கள் சீக்ரெட் என்ன, இந்த மாதிரி எதையுமே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதே மாதிரி மேலதிகாரிகள் மேலே இருக்க உங்களுடைய அதிருப்தி, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காத அதிருப்தி, உங்கள் வருமானம் நல்லா இல்லைங்கிற அதிருப்தி, இந்த மாதிரி எதையுமே மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு விதத்தில் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அடுத்தவங்க காதுக்கு போகும்போது அது வேறு விஷயமாக திரண்டு மாறி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு அது பின்னாடி பிரச்சனைகளாக கூட போய் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நாவை அடக்க பாருங்கள். நாவடக்கம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும், கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும், அதே மாதிரி தாய் தந்தை கிட்ட விட்டு கொடுத்து போகணும். எல்லாருக்கிட்டையுமே இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியே போங்க. உங்களை பற்றி புரிஞ்சிக்கலன்னா தான் மற்றவங்க உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை பற்றி புரிஞ்சிக்காதவங்க கிட்ட போய் உங்களை பற்றி புரிய வைக்கணும்னு எந்த இடத்துலையும் முயற்சி பண்ணாதீங்க. இந்த சனி பெயர்ச்சியில் நீங்கள் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, சாதகமான பலன்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதில் சில நிபந்தனைகள் இருக்குது. என்னென்னா, எதுலேயும் பொறுமை, நிதானம், விட்டு கொடுத்து போகிறது, யாரோட விஷயத்துலேயும் தலையிடக்கூடாது, யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, அதே மாதிரி கடன் வாங்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை கடன் வாங்கியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வருது அப்படின்னா கூட அவசியமான கடனாக இருந்தால் மட்டும் வாங்குங்க, அதுவும் கொஞ்சமாக வாங்குங்க. சரியான நபர்கள்கிட்ட கடன் வாங்குங்க. உங்கள் பணத்தை யாரை நம்பியும் எந்த சூழ்நிலையிலையும் கொடுக்காதீங்க. நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதே மாதிரி யாராவது எங்கேயாவது அவசரமாக கடன் வாங்குறீங்க அப்படின்னா வட்டி விகிதமெல்லாம் பார்த்து கடன் வாங்குங்க. சில பேர் வந்து அவசரத்துக்காக எவ்வளோ வட்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையிலலாம் போய் சிக்கிக்காதீங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க உங்கள் சுய ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சி பார்த்து, அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கக்கூடிய வரனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நல்லா விசாரித்து அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணுங்கள். குடும்ப பின்னணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல திருமண வாழ்க்கைங்கிறது நிறைய பேருக்கு அமையும், சில பேருக்கு இரண்டாம் திருமணம் கூட நல்லாவே அமையும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நல்லா விசாரித்து ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு இந்த இடம் உண்மையாகவே நமக்கு சூட் ஆகுமா, இந்த இடத்துல போய் வாழ்ந்தோன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, அதையெல்லாம் நல்லா யோசித்து நீங்கள் திருமணம் பண்ணும்போது உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். சில பேருக்கு வந்து தாய் தந்தையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள், கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து நிச்சயமாக இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்காமல் நீங்கள் ஒரு பிள்ளையாக என்ன உங்கள் அம்மா அப்பாவுக்கு செய்யணுமோ அதை மட்டும், உங்கள் கடமைகளை மட்டும் ப்ராப்பராக செஞ்சுட்டு வாங்க. ஒருவேளை உங்கள் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் அதை கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனைக்கு என்ன மூல காரணம், அந்த பிரச்சனைக்கு நாம் தான் காரணமா, இல்லை நம்ம அம்மா அப்பா காரணமா, அவங்க நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, இந்த விஷயங்களை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து உங்கள் மேலே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தப்பு என்னவோ அதை மாற்றிக்க பாருங்கள், திருத்திக்க பாருங்கள், அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அம்மா அப்பாக்காக எந்த விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுக்க முயற்சி செய்யுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பெற்ற உங்களுடைய மகன் மகள் உங்கள் குழந்தைகளால் கூட மன கஷ்டங்கள், அவங்களோட கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு உங்கள் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. சிலருக்கு வந்து நேர்மையாகவோ நீங்கள் செய்கிறது சரியாக இருந்தாலுமே அது சுற்றி இருக்கவங்களால் தவறானதாக பார்க்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களை மற்றவங்க தவறாக புரிஞ்சிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாமல் யாருடைய விஷயங்கள்லையும் தலையிட்டு நீங்கள் வந்து இதை சரி பண்ணுறேன் அதை சரி பண்ணுறேன் அப்படி சொல்லி அடுத்தவங்க விஷயங்களில் தலையிடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனைகளில் தான் கொண்டு போய்விடும். அதே மாதிரி வீடு வாங்குறீங்களா இருந்தாலும் சரி, இடம் வாங்குறீங்களா இருந்தாலும் சரி, அந்த வீடு வாகனத்துடைய ப்ராப்பர்ட்டியுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வந்து சரியாக இருக்கா, அதில் ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கம் இருக்கா, அதையெல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா கவனித்து படித்து பார்த்து எச்சரிக்கையோடு எதுலேயும் செயல்பட பாருங்கள். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கான்னா நிச்சயமாக இருக்குது. ஆனால் அதுலேயும் நல்லா யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டி இருக்கும்.
சில பேர் வந்து வெளிநாடு போகணுங்கிற ஆசையில் உங்கள் பணத்தை எங்கேயாவது ஏதாவது ஏஜென்சிக்கிட்டேயோ ஏதாவது ஒரு தனி நபர்கிட்டேயோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஏமாந்து போயிருப்பீங்க. இனி வரும் காலகட்டத்திலையும் தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. எங்கேயாவது போய் பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஏஜென்சியாக இருந்தாலும் சரி தனி நபராக இருந்தாலும் சரி உண்மையாகவே அவங்க வந்து வேலையில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்களா, வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா, அப்படி கூட்டிகிட்டு போனாலுமே அங்கே வேலை இருக்கா உங்களுக்கு கிடைக்குமா, நடுவுலேயே அனுப்பிடுவாங்களா, இதுக்கு முன்னாடி யாராவது பணம் கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக வேலை இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன விஷயம் பண்ண போகிறீங்களோ அதுக்கான ஃபீட்பேக் பின்னாடி உங்களுக்கு எப்படி இருக்கும், அதோட விளைவு எப்படி இருக்குங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசித்து எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் எதிர்காலத்தில் எப்படி ஒரு ரிசல்ட் இந்த விஷயத்தினால உங்களுக்கு இந்த விஷயம் பண்ண போகிறீங்கன்னா அதோட ரிசல்ட் உங்களுக்கு இப்படி இருக்கும், அதை யோசித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது வராமல் தடுக்கப்படும். சில பேர் வந்து புதுசாக தொழில் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் கடன் வாங்கி நீங்கள் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிறிய அளவில் உங்கள் தொழிலை வந்து ஆரம்பிங்க. பெரிய அளவில் எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சிறிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. எந்த விஷயத்துலையுமே எடுத்த உடனே அகல கால் வைக்காதீங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் நல்ல ஏற்றம் இருக்கும், ஆனால் கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதால இந்த கெட்ட நண்பர்களின் சகவாசங்களை முற்றிலுமாக தவிர்த்துக்க பாருங்கள். அதே மாதிரி அதிகமாக பொழுதுபோக்கு அம்சங்களில் கவனம் செலுத்துறத தவிர்த்துக்க பாருங்கள். படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த பாருங்கள். கவனச்சிதறலுக்கு இடம் தராதிங்க. அதே மாதிரி உடல் நலத்தில் கூடுதல் கவனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் நலத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் நலத்துக்கு பெருசாக வந்து அக்கறை செலுத்தவே மாட்டாங்க. நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் உங்கள் உடல் நலத்துக்கு கொடுக்க மாட்டீங்க. அதிகமாக எந்த விஷயத்தையும் உங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அதிக சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்த்துக்க பாருங்கள். எப்போவுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்க முயற்சி செய்யுங்க. நிதானமாக இருங்க, சிந்தித்து செயல்பட பாருங்கள். அதே மாதிரி தினமுமே ஒரு அரை மணி நேரமாவது மௌன விரதம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். அதே மாதிரி உங்கள் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வெளிவரத தடுக்கிறதுக்காக ஒரு நாளைக்கே அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ மௌன விரதம் இருக்கும்போது உங்கள் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகளும் வராமல் தடுக்கப்படும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்கள் எதிர்காலத்துக்காக உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பெருசாக எதுவும் நான் சேர்த்து வைக்கலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலை சிலருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களால் சேர்த்து வைக்க முடியும். நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக பண்ணலாம். ஆனால் ஷார்ட் டேர்மில் எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்க்கு சரியான பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி ஆன்லைன் கேம் விளையாடுறது, ட்ரேடிங் பண்ணுறது, சூதாட்டம் விளையாடுறது, இதையெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்துக்க பாருங்கள். இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நன்மையான பலன்கள் அதிகமாக கிடைக்கணும், சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா சிவாலயம் சென்று சிவ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி பெருமாள் வழிபாடு செய்கிறதுனாலையும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் காலையில் ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்து விநாயகருக்கு ரெண்டு தீபம் சனிக்கிழமை தினங்களில் தவறாமல் நீங்கள் சனி பயிற்சியினால் உங்களுக்கு இன்னமும் சிறப்பான யோகமான பலன்கள் கிடைக்கணும், பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அவசியம் பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாளை வழிபாடு செய்யும்போது சனி பகவானால் உங்களுக்கு பிரச்சனைகள், விநாயகர் வழிபாடு செய்கிறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும் சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கும். அதனால் சனிக்கிழமை தினங்களில் காலையில் ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு இரண்டு தீபம் ஏற்றிட்டு சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு பைரவருடைய வாகனமான நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா காகத்துக்கும் நீங்கள் வந்து எல் கலந்த சாப்பாடு வைங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த சனிக்கிழமை ஒரு நாள் மட்டுமாவது சனி பகவானுடைய தானியமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட நல்லெண்ணெயால் தலை குளிச்சுட்டு கருப்பு நிற ஆடை அணியறதும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை வெகுவாக குறைத்து ஏற்றமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.